நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து இருந்து வெளியிடப்பட்டுள்ள கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் எவ்வளவு காலிடங்கள் இருக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன கல்வி தகுதி என்ன இது போன்ற விவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் அதிகமான டீமுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்பலாம் அதற்கான மொபைலுக்கு வரும் டிஎன்பிஎஸ்ல இருந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டும் அசிஸ்டன்ட் என்ஜினியரிங்க்கு வந்து வேலை அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதே போல் இப்போது இருந்தோம் கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக அசிஸ்டண்ட் என்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிள் என்னென்ன வேக்கன்சி இருக்குது என்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து சிவில் முடிச்சவங்களுக்காக இந்த வேகன்சி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுபது வேகன்சி வந்து இருக்கு ஓகேங்களா அதே போல் அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் பில்டிங்கில் வந்து பிடபிள்யூடியில் இருபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் ஓகேங்களா இது அடுத்து பார்க்கும்போது அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு வேகன்சி இருக்கு இதுவும் பிடபிள்யூடியில் அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன் ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஐவிஎஸ் என்ஜினியரிங் சர்வீஸில் நூற்றி அறுபது காலியிடங்கள் இருக்கு போல் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது காலியிடங்கள் இடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் காலி பணியிடங்களின் விவரங்கள் ஸோ இது இல்லாமல் ரிசர்வேஷன் பற்றி அவங்க இன்னும் கொடுக்கல தெளிவாக கொடுக்கல அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னா பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு வேகன்சி இருக்குது ஜென்ரல் கேட்டகரியில் இவ்வளோ வேகன்சி போகும் இது போன்ற விவரங்கள் எதுவும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லை ஸோ இதை பற்றின அறிவிப்புகள் என்ன பின்னாடி தான் அவங்க அதற்கு தகுந்த போல வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதே போல் இந்த நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் செக் பண்ணலாம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இதை எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஒன்று வந்து பேப்பர் ஒன்று இது வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது தகுந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து இருக்கும் இருபதாம் தேதி இருபது மே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்னிங் ஒரு எக்ஸாமும் அதே போல் ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாமும் நடக்கும் அது வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ ஓகேங்களா எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரநூறுவா நீங்கள் வந்து கட்டணம் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஏஜ் லிமிட் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மற்ற கேட்டகரிக்கு எல்லாமே வந்து நோ ஏஜ் லிமிட் ஸோ என்ன ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸிக்காக பார்க்கும்போது என்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் என்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டீடைல்டு குவாலிபிகேஷன் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் செக் பண்ணுவோம் ஓகேங்களா இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் அதே போல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கும் நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டா கம்பைன்ட் எஞ்சினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் கிடைக்கும் நீங்க இந்த பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல இந்த அஃபிசியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அஃபிசியல் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீடெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன வேகன்சி என்ன லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதே போல் இது வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அது ஃபைவ் இயர்ஸ் வேலிட்டி ஆல்ரெடி பண்ணவங்க ஸோ அந்த வேலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பது ரூபா கட்டிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஓகேங்களா அதே போல் இது வரைக்கும் ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா அதே போல் டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கும் இருக்குது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா பேக்வர்ட் கிளாஸ் இவங்கெல்லாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து அவைலபிளாக இந்த ஃப்ரீ சான்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு எத்தனை டைம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபீஸ் கன்செஷன் வந்து அந்த அதாவது இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு கூறுகிறீர்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது வந்து நீங்கள் மூணு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா ஏன்னா நூறுரூவா அதாவது இரநூறுவா ஃபீஸ் கட்டுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா ஸோ கடைசியில் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஃபீஸ் கன்செஷன்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க மூணு டைம் ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் ஃபீஸ் கன்செஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் அதனால் அப்படி பண்ண வேண்டாம் ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை நம்பரை அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சான்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும்னா கட்டுங்க இல்லாட்டி உங்களுக்கு அதுலேருந்து விலக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை ஓகேங்களா அடுத்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் பேங்க் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை ஆஃப்லைனில் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அல்லது இந்தியன் பேங்க்கோட சலான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ப்ளஸ் டென் இயர்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனில் கன்செஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற தேவைப்படுது அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்க போறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது உங்கள் கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனையே ஃபில் பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஃபைனல் இயர் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர்ட் சிவில் அண்ட் செக்ஷனல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேற இந்த பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப்யூஷன் எக்ஸாமினேஷன் அண்டர் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸோ இது போல இன்னும் சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஜென்ரலான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா வாட்டர் ரிசோர்ஸில் பில்டிங்கில் பார்க்கும்போது இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஓகேங்களா அடுத்து அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏ டிகிரி எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் ஸோ எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு கொஷ்டின் வரும் சார் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் வந்து எலிஜிபி அப்படின்னு கேட்பேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்காக கன்சடர் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது ட்ரிபிளியும் எலிஜிபிள் ஓகேங்களா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ட்ரிபிள் இம் எலிஜிபிள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இவங்களும் எலிஜிபிள் ஓகேங்களா இதை பற்றின அறிவிப்பு அதாவது இதுக்கு ஈக்குவலண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறது பின்னாடி கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷனில் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிவில் என்ஜினியரிங் டிகிரி முடிச்சுருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா மெயினாக பார்க்கும்போது சிவில் என்ஜினியரிங் தான் இதுல வந்து அதிகமான போஸ்ட் இருக்கு அதை தவிர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங்க்கு சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அதே போல் இ அப்புறம் இசிக்கும் வந்து எலிஜிபிலிட்டிக்காக இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டில் வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்குது ஓகேங்களா அதே போல் ஃபைனலாக அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் பார்க்கும்போது ஸோ அதுவும் சிவில் இன்ஜினியரிங் தான் ப்ளஸ் அடுத்து பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்ன ஃபார்மெட்டில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க டென்த்து ப்ளஸ் ஹச்எஸ்சி ஓகேங்களா டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் பிஜி டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பேரா டென்னில் நீங்கள் வந்து ஈக்குவலான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாலேஜின் தமிழ் ரொம்பவே முக்கியம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கீம் என்ன எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு தான் நோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஓகேங்களா எல்லாமே அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேங்களா ஓஎம்ஆர் அல்லது சிபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் இன் ஓஎம்ஆர்ஆர் சிபிடி ஃபார்மேட் அண்ட் ஓரல் டெஸ்ட் சிபிடி அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான் இது வந்து ஓஎம்ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பின்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் பற்றி ஆல்டிக்கெட்டில் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா இல்லை பின்னாடி அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே என்னென்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் ஒன் அப்படி நான் சொன்னேன் இல்லையா பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்சின்ஸ் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் அதுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸினால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது டெக்னிக்கல் பேப்பருக்கான பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் இது முந்நூறு மார்க்கு மூணு மணி நேரம் இது மார்னிங் நடக்கும் அதே போல் பேப்பர் டூ அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து ஆப் ஆஃப்டர்நூன் நடக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நூறு கொஷின் இருக்கும் ஓகேங்களா நூறு கொஷின் இரண்டு மணி நேரம் நடக்கும் இரநூறு மார்க்குக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும் ஓகேங்களா டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுபத்தைந்து கொஷினும் கேட்பாங்க பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டென்த் ஸ்டாண்டர்டில் இருபத்தைந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இந்த பகுதிகள் கொஞ்சம் எளிமையானதாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல வரும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அடுத்து நம்ம ஜாக்ரஃபி ஃபால்ட்டி ஹிஸ்டரி எக்னாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கான சிலபஸும் கொடுத்துருப்பாங்க பின்னாடி நீங்கள் அதை செக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மொத்தம் இது இரண்டு மணி நேரம் இருநூறு மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ரிகார்ட்ஸ் அதுக்கு வந்து எழுபது மதிப்பெண்கள் இருக்கு மொத்தமாக ஐநூத்தி எழுபது மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி சேலம் தஞ்சாவூர் சிதம்பரம் வெள்ளூர் ராமநாதபுரம் நாகர்கோவில் காஞ்சிபுரம் காரைக்குடி புதுக்கோட்டை அண்ட் உதக மண்டலம் ஸோ இந்த இப்போ ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தவிர்த்து வேற என்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இதுக்கு ஈக்குவண்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இப்போ சிவில் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது போல தான் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் இப்போ பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் சிக்ஸ் இயர் இன்டெகிரேட் யூஜி லெவல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுவாங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாங்கனாலும் அது வந்து ஈக்குவல் அண்ட் எஜுகேஷன்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇ மின்னியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மின்னியல் மற்றும் மின்னணு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ முடிச்சவங்க வந்து இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை பி எலக்ட்ரிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தனியா மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த பிஇ ட்ரிபிள்இ அப்படிங்கிறது வந்து பிஇ எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு ஈக்குவலான இதுவா கருதப்படுது அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க அதனால ட்ரிபிளியும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் வேறு டிபார்ட்மெண்ட் அதாவது இஎன்ட் ஓகேங்களா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அது வந்து ஈக்கு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவல் தான் ஓகேங்களா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் ஈக்குவல் அப்போது இஎன் எலிஜிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் ட்ரிபிள்லையும் எலிஜிபிள் இசியும் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அதுக்கான சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சிவில் இன்ஜினியரிங் தனியாகவும் அதே போல் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியாகவும் இசிக்கு தனியாகவும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேப்பர் இருக்கும் நீங்கள் வந்து அதை எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் ஜுவாலஜி அப்புறம் கரண்ட் இவெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கணக்குகள் ஆப்டூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் இந்த டாபிக்ஸ்லேருந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ இது பற்றின முழு விவரங்கள் இவ்வளோ தான் ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க போல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கும் நீங்கள் போய்ட்டு டேரக்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்